குறிப்பிட்ட மதத்தை இழிவுபடுத்தி பேசிய வழக்கில் இந்து முன்னணி மாநில பேச்சாளரை கோவை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். சர்ச்சை பேச்சின் பின்னணி என்ன? இந்து முன்னணி பிரச்சார பொதுக்கூட்டத்தில் சிலர் பேசிய பேச்சுக்கள் சர்ச்சை ஏற்படுத்தியிருந்த நிலையில் தற்போது ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். பின்னணி என்ன? இந்து முன்னணி கட்சி சார்பாக கடந்த 9ஆம் தேதி சீர்காழி பழைய பேருந்து நிலையம் அருகில் இந்து உரிமை மீட்பு பிரச்சார பயண பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம், மாநில பேச்சாளர் கோவையைச் சேர்ந்த பிரபாகரன் லிட்டர் பங்கேற்றனர். பிரச்சார கூட்டத்தில் பேசிய அந்த கட்சியின் மூத்த தலைவர்கள் சிலர் ஒரு குறிப்பிட்ட மதத்தை இழிவுபடுத்தும் விதமாக பேசியதாக புகார் எழுந்தது. அந்த காட்சிகள் இணையத்திலும் வைரலானது. இதனையடுத்து கூட்டத்தில் பங்கேற்று மேடையில் பேசிய இந்து முன்னணி மாவட்ட தலைவர் சரண்ராஜ் மற்றும் மாநில பேச்சாளர் பிரபாகரன் மீது சீர்காழி காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டது. புகாரை பெற்ற போலீசார் வீடியோ ஆதாரத்தின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் கோவை விரைந்த தனிப்படை போலீசார் இந்து முன்னணி மாநில பேச்சாளர் பிரபாகரனை வெள்ளியன்று காலை கைது செய்தனர். அவர் மீது மத கலவரத்தை தூண்டும் விதமாக பேசுதல், பொது அமைதிக்கு பங்கம் விளைவித்தல், வீதியை கிளப்பி கலவரத்தை தூண்டுதல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் சீர்காழி குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.